ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம், செப்பனியா 3வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்கலாம். செப்பனியா 3:16. அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாதே என்றும் சொல்லப்படும். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. இந்த வார்த்தை கர்த்தர் இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்த வசனமாய் தந்திருக்கிறார். எருசலேம் சீயோன் எல்லாமே அவருடைய சமூகம்தான். அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட, அவர் வாசம் பண்ணும்படி தெரிந்தெடுக்கப்பட்ட ஸ்தானத்தை குறிக்கிறது. அப்ப தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொருவருமே சியோன். ஆமென். எனவேதான் சியோனே சியோனே அப்படின்னு கூடுவார். எருசலேமே அப்படின்னு கூடுறதுக்கு ரீசன் அந்த பட்டணம் இல்லை, அதுக்குள்ளே இருக்கிற ஜனம், தேவன் தெரிந்தெடுத்த ஜனம், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம். நல்ல கவனமா கேளுங்க, நமக்கு நேரம் ரொம்ப வேகமாய் போகிறது. அப்போ ஒருவரை பார்த்து பயப்படாதே அப்படி சொல்றாங்கன்னா அவங்க எப்படி இருக்கிறாங்க? பயந்துட்டு இருக்கிறாங்க. ஒருவரை பார்த்து தளராதே என்று சொல்றாங்கன்னா எப்படி இருக்கிறாங்க? தளர்றாங்க. ஆண்டவர் பயப்படாதேன்னு சொல்றாருன்னா அவர் எதை விரும்பவில்லை? நாம் பயப்படுவதை. ஆண்டவர் நம்மை பார்த்து தளராதேன்னு சொல்றாருன்னா அவர் எதை விரும்பல? இப்ப வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுங்க. நாம் பயப்படுறதையும் நான் தளர்ந்து போவதையும் என்னை தெரிந்தெடுத்தவர் விரும்பவில்லை. ஹல்லேலூயா. அவர் இதை சொல்லும் போது, சொல்லுவதற்கு முன்னதாக அவர் என்ன செய்கிறார் என்றால், 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார். தேவன் ஒன்ன சொல்லுறார்னா ஒன்னு செஞ்சிட்டு தான் சொல்றார். ஒன்னு செஞ்சிட்டு சொல்லுவார், இல்லைன்னா சொல்லிட்டு செய்வார். என் ஆண்டவர் வெறும் வார்த்தையை தந்து நம்மை நடத்துகிறவர் அல்ல, வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து முடிக்கிறவர். நல்ல கவனமா கேளுங்க. கொஞ்சம் ஸ்பீடா போயிட்டு சில இடத்துல கொஞ்சம் பிரேக் போட்டுட்டு 12:30 சொன்னேன், ஒன்னா இருமோன்னு தோணுது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கவனமா கேளுங்க. அப்போ தேவன் ஒரு காரியத்தை செய்து விட்டு வந்து சொல்ற, பயப்படாத, இனி இனி தீங்கை காணாதிருப்பாய், தளராத தளராத. இந்த வார்த்தை ஆவியானவர் கடந்த வாரத்தில் வெளிநாட்டில் ஊழியத்தில் இருக்கும் போது கர்த்தர் அதுக்கு முன்னாடியே பேசிட்டே இருந்தார் ரிப்பீட்டடா. ஆனால் ஒரு நாள் காலையில, ஒரு நாள் இரவுலேயா காலையிலேயான்னு தெரியல, இந்த வார்த்தை அப்படி சொல்லப்படும் சொல்லப்படும் சொல்லப்படும். அந்த வார்த்தை வந்து என்னை ரொம்ப பலப்படுத்தினது, ரொம்ப கூர்ந்த அந்த வசனத்தை பார்க்க வைத்தது. அப்பொழுது தான் கர்த்தர் சொன்னார், தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளை தளர்ந்து போவதை கர்த்தர் விரும்பவில்லை. அதை இன்னொரு ஆங்கிள் சொல்லணும்னா, தேவன் யார் பயப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ சத்துரு அவர்களை தான் பயங்காட்டணுங்கிற ப்ரோக்ராமே போடுவான். தேவன் யார் தளர்ந்துடக்கூடாது, என் பிள்ளை இந்த விசுவாச ஓட்டத்தில் தளர்ந்துடக்கூடாது, ஜெயத்தோடு ஓடி முடிக்கணும்னு தேவனுடைய ஃபோக்கஸ், தேவனுடைய ஃபோக்கஸ் யார் மேல இருக்கிறதோ சத்துருனுடைய ஃபோக்கஸும் அவங்க மேலதான் இருக்கும். சாத்தான் தேவ சமூகத்தில், யோபுவின் காலத்தில் தேவ சமூகத்தில் போய் நிற்கும் போது எங்கிருந்து வந்தான்? யோபுவின் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் சொன்னான், பூமி ஃபுல்லா சுத்திட்டு வந்தேன். மேல கர்த்தர் யார கேட்டார்? யோபுவை கேட்டார். சாத்தானும் யார் மேல கண்ணு வச்சுட்டு வரான்? இதான் வித்தியாசம். சத்ருவின் போராட்டம் ஏன் எனக்கு இப்படி இருக்கு? பரலோக திட்டம் உன் மேலதான் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. பூமி ஃபுல்லா சுத்திட்டு வரோம், வேற யாரையும் கண்ணுக்கு தெரியலையா? பரலோகம் யாரை பார்க்கிறதோ. எத்தனை பிள்ளைங்க 20 நாட்களில் பிறந்தாங்க, ஆனா இயேசுவின் செய்தியை கேட்டதும் ஏன் கொல்ல போறோம்? இது என்னைக்குமே மனசுல வச்சு, தேவன் தெரிந்தெடுத்த எருசலே, தேவன் தெரிந்தெடுத்த சியோன், இனி நீ தீங்கை காண மாட்டாய், காரணம்
அவர் உன் ஆக்கினைகளை அகற்றி. அவர் தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு மேல என்ன இருப்பதை அவர் விரும்பல தெரியுமா? ஆக்கினை இருப்பதை விரும்பவில்லை. அதனாலதான் ஏசாயா 53 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மேல் விழும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது, நாம் பாக்கியவான்கள். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கடந்த நாள்ல ஒரு செய்தி கேட்டுட்டு வரும்போது எனக்குள்ளே ஒரு எண்ணம், அப்படியே யோசித்து எனக்கு கார்ல வந்ததுனால கூட ஆள் இருந்ததுனால எனக்கு அழ முடியல, ஆனாலும் என்ன தாண்டி கண்ணீர் வந்தது. அதாவது நான் வாழ்ந்த வாழ்க்கை இயேசு வாழ்க்கை வாழ்ந்தேன், இயேசு வாழ்ந்த வாழ்க்கை, நான் வாழ்ந்த வாழ்க்கை இயேசு வாழ்ந்த வாழ்க்கை. இந்த பூமியில மனுஷகுமாரனார் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன கிடைக்குமோ அதை அவர் ஏற்றுக்கொண்டு, அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன கிடைக்குமோ அதை எனக்கு கொடுத்து, இந்த பூமியில நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு எனக்கு என்ன கிடைக்குமோ அதை பிதா அவருக்கு கொடுத்து, அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன கிடைக்குமோ அதை பிதா எனக்கு தந்தாருனா, இந்த அன்புக்கு முன்னாக நல்ல கைய தட்டி, எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது, எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதுன்னு தெரியல. சி இப்போ நீங்க அப்படிதான் பைபிள் இருக்கிறது, பாவம் மரியாதை அவர் நமக்காக 2 Corinthians 5:21 நினைக்கிறேன், 5 கடைசியா 2 Corinthians 5:21 எஸ், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இத ஒரே லைன்ல சொல்லணும்னா, நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன கிடைக்குமோ அதை அவர் மேல பிதா கொடுத்துட்டு, அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன கிடைக்குமோ அதை என் மேல. அதனாலதான் அவரே நமக்கு ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசு. ஹல்லேலூயா. இயேசு என் அஸ்தி பாரம் ஆசையன கவரே, இயேசு என் அஸ்தி பாரம் ஆசையன கவரே, நேசமோசி பாருதல் இயேசுவில் கண்டேன் யானோ, நேசமோசி ஹல்லேலூயா. எனவே தேவனை ஒருவன் உண்மையாய் விசுவாசித்து நோக்கி பார்த்து அவரை தன் வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவன் மேல் இருக்கிற ஆக்கினையை அவர் அகற்றுகிறார். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப தளராதே, பயப்படாதே அப்படி சொல்லணும்னா சத்ரு என்ன செய்கிறான்னா, தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவனை, தெரிந்தெடுக்கப்பட்டவளை, தேவ ஜனத்தை தளர பண்ணுகிறான். இன்னைக்கு உள்ள செய்தி எப்படி சத்ரு தளர பண்ணுகிறான் என்பதுதான். 5 காரியத்தை நோட் பண்ணிட்டு வந்தேன், அந்த 5 பேச முடியுமான்னு தெரியல, நமக்கு பாயிண்ட்ஸ் தேவையில்லை, நமக்கு இன்னைக்கான வார்த்தை நல்ல கவனிங்க. ஒரு இடத்துல தாவீது சொல்லுவார், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு. இன்னொரு இடத்துல சொல்லுவார், நான் பயப்படும் நாளில். இன்னொரு இடத்துல சொல்லுவார், நான் பயந்திருந்தேன். அதன் அர்த்தம் என்னன்னா, பயப்படாதவனை எப்படியாவது பயப்பட வைக்கிறதுக்கு சாத்தான் போராடிட்டே இருப்பான். அத்தனை ஜனத்துக்கு முன்பதாக ஆகாவுக்கு முன்னாடி எலியா நின்று கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்னங்க இப்படி சொல்ல முடியுமா?
ஒரு நாட்டு தலைவர்கிட்ட போய் நின்றுட்டு இப்படி சொல்ல முடியுமா? இப்படி மாறு தட்டினாலே எங்கிருந்து குண்டு வரானே தெரியாது. முதல்ல உள்ள போக முடியுமா? அன்னைக்கு குண்டெல்லாம் கிடையாது, ஆனா நல்லா வாழ் வச்சிருப்பாங்க. ஒரு ராஜா கிட்ட நல்லதுக்கோ கெட்டதுக்கோ போகணுனாலே ராஜா பெர்மிஷனோட போகணும், பெண்டாகி தான் போவாங்க. போகும்போதே ராஜாவை வாழ்த்திட்டு தான் போவாங்க, ராஜாவே நீர். இது ஒன்றும் கிடையாது, நேராக போய் நான் சொல்லாமல் இந்த ஊரில் மழை பெய்யாது இனி நீ சொல்லவே வேண்டாம் சொல்லி வெட்டி போட்டிருப்பாங்க. அப்போ என்ன தைரியம் இது? இதே எலியா. அந்த ராஜாவுக்கு பயப்படாத எலியா, அந்த ராஜாவின் மனைவி ஏதோ சொன்னான்னு கேட்டுட்டு ஓடி போய். என்ன அதன் அர்த்தம்னா, சில பகுதி நம்முடைய வாழ்க்கையில பலவீனமாய்தான் இருக்கும். சத்துரு எப்படி எல்லாம் தளர பண்ணுவான்? முதலாவது தன்னை பெரியவனாக காண்பித்து நம்மை தளர பண்ணுவான். நமக்கு நன்றாய் தெரிந்த வேத பகுதி தான் 1 சாமுவேல் 17வது அதிகாரம். கோலியாத் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 4 முதல் நான் வாசிக்கிறேன். காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பெயருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து ஃபைட் பண்ணுவான் சொல்லல, வந்து நிற்பான். எதுக்கு நிற்கிறான்னா, அவன் ஹைட்ட காட்டுறதுக்கு, அவன் வெயிட்ட காட்டுறதுக்கு, அவன் இடத்தில் என்னென்ன இருக்கிறது என்பதை காண்பிக்கிறதுக்கு. அவன் உயரம் 6 முழமும் 1 ஜாணுமாம். ஐந்தாவது வசனம், அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக். அப்போ இதெல்லாம் காட்டுறான். அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தை, தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின். இதெல்லாம் எதுக்கு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்றா, இதெல்லாம் தான் இஸ்ரவேல் சேனைக்கு முன்னதாக காண்பித்துக் கொண்டிருக்கிறான். இங்க பாரு, என்கிட்ட என்ன இருக்கு பார், நான் எப்படி இருக்கிறேன் பார். சத்துரு முதலாவது ஒரு தேவப்பிள்ளை எப்படி தளர பண்ணுவான் என்றால், தன்னிடத்தில் இருப்பதையும் தன்னையும் பெரிதாக காண்பித்து, பெரிதாக காண்பித்து. 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்துக்கு அணி வகுத்து நிற்கிறது என்ன? அப்போ ஒரு தேவப்பிள்ளை யுத்தம் பண்ற, யுத்தம் பண்ண நிற்கவே கூடாது என்பதில் சத்துரு எப்படி இருக்கிறான்? குறியா இருக்கிறான். இவன் நின்னாதான ஃபைட் பண்ணுவான், இவன் நின்னாதான ஜெயிப்பான். அவன் சொல்ற, நீங்கள் நிற்கிறது என்ன? கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும். அப்போ சாத்தா என்ன பண்றானா, ஃபைட் பண்ண. அது ரெண்டாவது, ஒரு தேவப்பிள்ளை கவனிங்க, ஒரு யுத்தத்தில் நிக்கிறதே ஜெயம். ஆமென். ஒரு தேவப்பிள்ளை போராட்டத்தில் நிக்கிறதே ஜெயம். இன்னைக்கு இந்த சிச்சுவேஷன்ல நீங்க நிக்கிறீங்கனால நீங்க ஜெயிச்சிட்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். தாவீது சொல்ற, நான் துன்பத்தின் நடுவில் அவன் நிக்கிறதே ஜெயம் நடந்தான். ஹலலூயா. ஒரு தேவப்பிள்ளை நின்னா ரிசல்ட் சாத்தானுக்கு தெரியும், ஜெயிச்சிருவான். அதனால தான் சொல்ற, நீங்க நிக்கிறது என்ன? உங்களில் ஒருவன் வரட்டும், நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? அவன் எப்படி மட்டும் தட்டுற பாருங்க. இது யாருடைய சேனை? கர்த்தருடைய சேனை. யார் இதை சொல்லுவா தெரியுமா? அபிஷேகம் பெற்ற தாவீது வந்து சொல்லுவான், ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறது. பெலிஸ்தியர் எப்படி கொண்டு வரான் தெரியுமா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? நீ இந்த வீட்டார் அல்லவா? நீ தச்சனுடைய குமாரன் அல்லவா? அதன் அர்த்தம் என்ன?
நமக்கும் உன்னதத்துக்கும் இருக்கிற அந்த அந்த தொடர்பை மறக்க பண்றது. நீ இன்னார் அல்லவா, நீ இன்னாருடைய பையன் அல்லவா, நீங்க இந்த இடத்துக்கு போறவங்க தானே, நீங்க இந்த ஊர்க்காரங்க தானே, நீங்க இந்த சர்ச்சுக்கு போறவங்க தானே. அதுக்கப்புறம் இவங்க இவங்க மைண்ட்ல எப்படி மட்டும்தான் இருக்குன்னா, நம்ம எல்லாம் சவுலின் சேவகர், சவுலின் சேவகர், சவுலின் சேவகர், சவுலின் சேவகர். நீ உன்னை சவுலின் சேவகராய் பார்த்தால் பெலிஸ்தியனை கம்பேர் பண்ணும்போது நீ சீரோ. நீ கர்த்தருடைய சேவகனாய் உன்னை பார்த்தா இந்த பெலிஸ்தியன் உனக்கு முன்னாடி. 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தைகளை கேட்டு மிகவும் கலங்கி பயப்பட்டார்கள். 24வது வசனம், இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். அவனும் என்ன பண்ணுவான், வந்து இந்த சில வயல் சில வீடெல்லாம் கட்டும் போது ஃப்ரெண்ட்ல ஒண்ணு தொங்க போட்டிருப்பாங்க, கண்ணுக்கு அதுதான் தெரியும். அதே போல இவனும் டெய்லி காலையில வந்து அப்படி நிற்பான், இப்படி போவான், அப்படி நிப்பான், இப்படி போவான். ஒரு போதகர் சொன்ன ஒரு சம்பவம் ஞாபகம் வந்து, இப்படிதான் ஒரு புருஷன் மனைவி மனைவியை பயம் காட்டணும்னு சொல்லிட்டு இவர் என்னெல்லாம் பண்ணி பார்க்காரு, முடியல. அப்ப இவருக்கு அந்த யானைக்கால் வியாதி வந்துச்சு. மனைவி ஏதாவது சொன்ன அப்படி காலை காட்டுவார், தெரியும்ல ஓங்கி மிதிச்சேனா, காலை பார்த்து அவங்களும் பயந்து 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 அவ்வளோதான். ஐயோ எதா சொன்னா அந்த காலை வச்சு போட்டா என்ன ஆயிரும். ஒரு நாள் இவங்க காஃபி கொண்டு கொடுக்கும்போது தெரியாம இவங்க கால் அந்த காலில் பட்டுட்டு, பட்டதும் இவர் ஐயோன்னு கத்த ஆரம்பிச்சார். அப்பதான் தெரியுது இது இவ்வளவுதானா. சத்துரு இப்படிதான் நிறைய சைஸை காண்பித்து பயமுறுத்துவோம், நம்ம தளர்ந்து போயிடும். நம்ம உடனே அப்படிதான் பார்ப்போம், நான் சந்திக்கிற பிரச்சனை. சிம்பிளா சொல்றேன், நமக்கு ஒரு கடன்ல மாட்டிட்டோம், நம்ம எதை தெரியுமா பார்ப்போம், நம்முடைய வருமானத்தை பார்ப்போம். நாளைக்கு ஒரு தேவை இருக்கு, நம்ம எப்படி கம்பேர் பண்ணணும் தெரியுமா, நம்முடைய திராணியை வச்சு கம்பேர் பண்ணுவோம். சத்துரு தன்னை பெரியவனாய் காண்பித்து நம்ம உடனே தளருவோம்ல. இசை பிரசங்கம் பண்றது ரொம்ப ஈஸி, ஆனா அந்த இடத்துல அவங்களுக்கு அதுக்கு மேல திங்க் பண்ண முடியாத அளவுக்கு மனதுல மனதுல ஒரு ஒரு உன்னத அனுபவத்துல கீழ் முதல்ல தான் நீ நிக்கிறது. நீ சவுலின் சேவகர் அல்லவா, ஒருத்தருக்கு கூட சொல்ல முடியல நான் கர்த்தருடைய சேவகன் என்று. பிரியமானவர்களே, சத்துரு நம்மை விட பெரியவனாய் தன்னை காண்பிக்கலாம், ஆனால் ஒன்றை மனதில் விட்டு எடுத்துறாதீங்க, உலகத்தில் இருப்பவனிலும் உங்களோடு இருக்கிறவர், உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் சனகரிப் வந்து அணிவகுத்து நின்று நிந்தித்த போது எசேக்கியா தன் ஜனங்களை பார்த்து தைரியம் சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லுவார். வாசிங்கள் 2 32வது அதிகாரம் அதனுடைய 7-8 வசனங்களிலே, நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், அசீரியா ராஜா அவனோடு இருக்கிற நான் வாசிக்கிறேன் ஏராளமான கூட்டத்திற்கும். இந்த வார்த்தையை கவனிச்சு பயப்பட ரீசன் என்னன்னா, என் பிரச்சனை என்ன விட பெருசா இருக்கு, என்னோடு போற தாவீதை என்ன சொல்லுகிறார், என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அவ்வளவுதான். இது இது பொய்யில்ல, நம்முடைய திராணி நம்முடைய சூழ்நிலையை வைத்து பார்க்கும் போது சத்துரு பெரியவனாய்தான் தெரிவான். எனவே எசேக்கிய ராஜா சொல்றாரு, அசீரிய ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அடுத்த வார்த்தை, அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும்
நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் சொல்லும் போது இப்ப எல்லாரும் கண்ண தள்ளுறாங்க. இவர் தானே சொல்றாரு, அங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சொல்லி எப்படி கண்ட்ரோல் பண்றாருன்னா, அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கலும். எதை வச்சு சொல்றாரு? அடுத்த வசனம், அவனோடு இருக்கிறது மாம்சபுயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் உங்க கையை எப்படி பாருங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இந்த கையை நான் நம்பல, இந்த கையை நம்பினா அசீரியன் வந்தாலும் தளர்ந்துருவோம், பிலிஸ்தீன் வந்தாலும் தளர்ந்துருவோம். எல்லார் மாம்ச புயத்துக்கும் அவருடைய புயத்துக்கும் வித்தியாசம் உண்டு. என்ன தெரியுமா? மாம்ச புயம் வந்து ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வரந்தா ஆரோக்கியமா இருக்கும். அந்த சீசன் தாண்டினதுக்கு அப்புறம் இந்த மாம்ச புயம் பலவீனப்படும். ஆனால் அன்று சிருஷ்டித்த போது அவருடைய கரம் எப்படி பலமா இருந்ததோ இன்னைக்கும் அதே வல்லமை. நமக்கு துணை நின்று யுத்தங்களை நடத்துகிறது மாம்ச புயம் அல்ல. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் சவுலின் சேவகன் அல்ல, நான் கர்த்தருடைய சேனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், மாம்ச புயம் முறிந்து விழும். இப்ப இதுக்குள்ளதான் யார் என்றாகிறான்? தாவீது என்றாகிறார், தாவீது என்றாகிறார். இந்த தாவீதை பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கேட்கிறார். வேதம் சொல்லுகிறது 17வது அதிகாரம் 20வது வசனத்தில் தாவீது அங்க போகிறான். 23வது வசனத்தில் சவுல் சொன்ன வார்த்தைகளை கேட்கிறான். 26வது வசனத்தில் அந்த காரியத்தில் தலையை போடுறான், சவுல்கிட்ட போறான். சாரி, கோலியாத் சொன்ன காரியங்களை கேட்டு அந்த விஷயத்தில் மெதுவாக மூக்க நுழைக்கிறார், தலை போடுறார். ஆமே, தாவீதுக்கு தெரியும் என்ன கர்த்தர் ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்னா, தோற்பதற்கல்ல ஜெயிப்பதற்கு. ஆமே, என்ன கேட்கிற, எனக்கு 5 பாயிண்ட்ல இன்னைக்கு ஓடுமான்னு தெரியல, ஆனால் சில ரேமா உள்ளத்துலேருந்து வந்துட்டே இருக்கு. சில இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருப்பது தோற்பதற்கு அல்ல ஜெயிப்பதற்கு. தாவீதுக்கு இந்த இடத்துல இருந்து என்ன செஞ்சிருக்கலாம்னா, எஸ்கேப் ஆயிருக்கலாம். அண்ணனும் கேட்க மாட்டான், சவுலும் கேட்க மாட்டான், யாரும் கேட்க மாட்டான். ஏன்னா தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டி என்ன? சகோதரர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து எப்படி இருக்கன்னு விசாரிச்சுட்டு வா. கொண்டு வந்து கொடுத்தான், விசாரித்தான், முடிந்து போயிருக்கலாம். ஆனால் இப்பொழுது தாவீது சொல்லுகிறான், நான் அப்படியே போய், நம்ம எல்லாம் அப்படி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறோம். சே, சில காரியம் இந்த பாஸ்ட் நினைச்சு, நான் ஏன் இதில் வந்து நின்னேன், நான் ஏன் மூக்க நுழைச்சேன், நான் ஏன் இங்கே வரணும், நான் அப்படியே என் பாட்டுக்கு போயிருந்தா, என் வேலை உண்டு நான் உண்டுன்னு போயிருந்தா இந்த பிரச்சனையே எனக்கு வந்திருக்காது. பிரச்சனையே வந்திருக்காது உண்மைதான், ஆனால் தேவ திட்டத்துக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லாமல் போயிருந்துருக்கும். ஹல்லேலூயா. யோசேப்பு ஒருவேளை நினச்சிருக்கலாம், அப்பா என்ன பார்க்க சொன்ன இடத்துல நான் போய் பார்த்தேன், அங்கே சகோதரர்கள் இல்லை, நான் நேராக எங்கள் அப்பா கிட்ட வந்திருக்கலாமே, நான் ஏன் இன்னொரு ஸ்டெப் எடுத்து வச்சேன், நான் ஏன் இன்னொரு ஸ்டெப் எடுத்து வச்சேன். சில உத்தரவாதங்களை எடுப்பதற்காக இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைத்தது நிமித்தம் சில வேதனையை சந்தித்துக் கொண்டிருக்கிற சில உள்ளங்களோடு கர்த்தர் பேசுகிற வார்த்தை இதுதான், நீ நிற்கிறதே ஜெயம், நீ நிற்கிறதே ஜெயம், நீ நிற்கிறதே ஜெயம். ஆமென், ஹல்லேலூயா. இப்பொழுது தாவீது பாருங்க, கோலியாத்தோடு யுத்தம் பண்ணுவதற்கு பெர்மிஷன், அதாவது யுத்தம் ரெண்டாவது, முதல்ல பெர்மிஷன் கிடைக்கிறது. ஏன்னா ஒருத்தன் தோத்தா மொத்த சேனையும் அவங்களுக்கு என்ன செய்யணும், அடிமையாகணும். ஹல்லேலூயா, ஆமென். எப்படி இருக்குங்க, உங்க வீட்டில் ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கிறீங்க, சொல்றாங்க ஒரு ஆள் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிட்டாங்கன்னா உங்க மொத்த குடும்பத்துக்கு இந்த ப்ரொமோஷன் கிடைக்கும் அல்லது இப்படி கிடைக்கும் ஒரு ஆஃபர் வச்சாருங்களே, யாரை எழுத விடுவீங்க? எங்க வீட்டில் வச்சா என்ன எழுதவே விட மாட்டேன். நீ உள்ள பேர், உள்ள பேர், தங்கச்சி எழுதட்டும்,
யாரங்க விடுவோம் ஃப்ரெண்ட்ல, யார ஃப்ரெண்ட்ல விடுவோம்? வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத இடத்துல திட்டம் இருக்கிறவனுக்கு சான்ஸ் கிடைக்கும். வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத இடத்துல தேவ திட்டம் இருக்கிறவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆமே. சில வாசல் உங்களுக்கு முன்பாய் திறக்கப்பட்டது என்றால் புரிந்து கொள்ளுங்கள், 40 நாள் நடக்காத ஒரு விஷயம், ஒரே ஒரு சிறியவன், ஒரே ஒரு தள்ளப்பட்டவன், ஒரே ஒரு ஒதுக்கப்பட்டவன் வந்து நிக்கிறதுனால நடக்க போகிறது. என்ன அவர்களுக்கும் இவர்கள் தாவீதுக்குள்ள வித்தியாசம் என்ன? தாவீதுக்குள்ள வித்தியாசத்தை பார்க்க முடியும். அவன் வாயத்திறந்தா கர்த்தரை மேன்மை பாராட்டுகிறவன். 17:36-37 வசனத்திலே சவுல்ட்ட சொல்லுகிறார், கர்த்தர் தப்பு வைப்பார்கள், கர்த்தர் தப்பு வைப்பார். சிங்கம் கரடி விஷயத்தை சொல்லிவிட்டு தாவீது சொல்லுகிறார், இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல, எவைகளில் ஒன்று? சிங்கம் கரடி. நேற்று இந்த வார்த்தையை பார்க்கும் போது கர்த்தர் எப்படி பார்க்க வச்சார்னா, சிங்கம் கரடி என்னாச்சு? செத்து போச்சு. செத்து போச்சா? பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். தாவீது பெலிஸ்தியனை எப்படி பார்க்கல தெரியுமா? சிங்கம் போல கடிக்க வரோம் அப்படி பார்க்கல. சிங்கத்துக்கு என்ன நடந்துச்சு? கரடிக்கு என்ன நடந்துச்சு? அதுதான் நடக்கும். போன வருஷம் என்ன அழிக்க வந்த சத்துருக்கு என்ன நடந்துச்சு? போன வருஷம் என்ன? சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டும் போது நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து இப்படிதான் பார்க்கணும். தாவீது பெலிஸ்தியன சிங்கமா பார்க்கல, தாவீது பெலிஸ்தியன சிங்கத்துக்கு என்ன நடந்துச்சு, காரடிக்கு என்ன நடந்துச்சு? ஆமே. 2000 என்னங்க நடந்துச்சு உங்களுக்கு? 2010 என்னங்க நடந்துச்சு? ஹல்லேலூயா. உங்க மேல ஒருவர் இருந்து உங்களை பாதுகாக்கிறார். கர்த்தர் தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். இப்ப தாவீது என்றாகிறார் யுத்த களத்தில், 1 Samuel 17 அதனுடைய 45 வசனத்துல தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய நாமத்திலே ஒன்னு இடத்துல வருகிறேன், கர்த்தருடைய நாமத்தில் வரேன். 46 சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். அதன் அர்த்தம் என்ன? நீ உன் தேவர்களை கொண்டு சபித்தாயே, உன் தேவர்கள் என்ன உன் கையில கொடுக்கிறதுக்கு முடியாது, ஆனா என் கர்த்தர் உன்னை என் கையில. இங்கே தாவீது நாமத்தை எப்படி மேன்மை பாராட்டுறான் பாருங்க. 47 யுத்தம் கர்த்தருடையது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதாவது எப்போ இந்த ஈட்டி டம்மி ஆகும் தெரியுமா? எப்போ ஈட்டி டம்மி ஆகும்? அவர் கை நீட்டும் போது. இந்த பெலிஸ்தியன் கையில் இருக்கிற ஈட்டிக்கு வெயிட்டு, தலசீராவுக்கு வெயிட்டு, பட்டயத்துக்கு வெயிட்டு, இதெல்லாம் சொல்லிட்டு தானே வரான். இப்ப தாவீது சொல்றார், யுத்தம் கர்த்தருடையது. அவர் பட்டயத்தாலும் ஈட்டியாலும் வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதபீடமாகவும் உடைய கர்த்தருக்கு கோலியாத்துக்கு ஈட்டி எடுத்து வேணாம். யுத்தம் கர்த்தருடைய எப்படி இருக்குங்க? அவன் தூக்க முடியாம தூக்கிட்டு இப்படியே வரான். யுத்தம் கர்த்தருடையது. இங்கே பாரு, உன் பரிசையும் கேடகத்தையும் உனக்கு பிடிக்கிறதுக்கு கையில்லைன்னு உன் முன்னாடி ஒருத்தன்ட்ட கொடுத்து விடுற ஆண்டவர் யார் தெரியுமா? நீ பார்க்குற வானம் இருக்குல்ல, ஒருவராய் விரித்தவர். யுத்தம் கர்த்தருடையது. நல்ல கவனமாக கேளுங்க,
48 வசனத்தில் அந்த பெலிஸ்தீன் எழும்பி தாவீதுக்கு எதிரே கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தீன் அண்டைக்கும் ஓடி. இந்த வார்த்தையில் ஆண்டவர் கொஞ்சம் நிற்க வச்சாங்க. ஆண்டவர் என்கிட்ட பேசின ஒரு வார்த்தை அப்படியே சொல்கிறேன். எவன் ஒருவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறானோ அவனுக்குள்ள ஒரு தீவிரத்தை கர்த்தர் கொடுப்பார், ஒரு ஸ்பீடை கர்த்தர் கொடுப்பார். அந்த ஸ்பீடு எதுக்கான ஸ்பீடு தெரியுமா? ஜெயத்தை எழுதில் சுதந்தரிப்பதற்கான. பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தை இதுதான் இன்னைக்குள்ள ரேமா உடைய ஹார்ட்டே தான். எந்த அளவுக்கு அவருடைய நாமத்தை குறித்து உயர்த்துற உனக்குள்ள ஒரு ஸ்பீடை கொடுப்பார். 40 டேஸ் வெளிப்படாத ஸ்பீடு. அந்த 41வது நாள் தாவீது வந்ததுக்கு அப்புறம் இனி ஒரு 40 டேஸ் கிடையாது. ஆமா, ஏன் டிலே ஆச்சு? தாவீது கிட்ட கேட்டா சொல்வார், நான் இருந்திருந்தா இது டிலே ஆயிருக்காது. நான் இருந்திருந்தா சில இடத்துல உங்களை கொண்டு தேவன் வைத்திருப்பது அதுவரை டிலே ஆன ஜெயத்தை அன்னைக்கே சுதந்திரிக்க வைப்பதற்கு. இந்த தீவிரம் ஏன் சவுலுக்கு இல்ல? சவுல் எதை குறித்து பேசிட்டு இருக்கிறான் தெரியுமா? அந்த பெலிஸ்தீன் யார் தெரியுமா? அந்த பெலிஸ்தீன் யுத்த வீரன். ஜனங்கள்லாம் எதை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தாவீது வருகிறான் கர்த்தருடைய நாமத்தை குறித்து, கர்த்தருடைய செயலை குறித்து. நல்ல கவனிங்க, கர்த்தருடைய நாமத்தை குறித்து ஒருவன் மேன்மை பாராட்டி கொண்டிருப்பான் என்றால் அவனுக்குள்ளே ஜெயத்தை சுதந்திரிப்பதற்கான ஒரு ஸ்பீட, ஒரு வேகத்தை. ஆமென். இன்னைக்கு கேட்கிற கேள்வி, எந்த மட்டும் அவருடைய நாமம் நம்முடைய வாழ்வில் பாடப்படுகிறது? எந்த மட்டும் அவருடைய நாமம் நம்முடைய வாழ்வில் உயர்த்தப்படுகிறது? எந்த மட்டும் அவருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில பேசப்படுகிறது? ஏன் ஜெயம் தள்ளி போகிறது? ஏன் காரியங்கள் தாமதமாகிறது? அவருடைய நாமம் எந்த மட்டும் என் வாழ்க்கையிலே பாடப்படுகிறது? எந்த மட்டும் என் வாழ்க்கையிலே பேசப்படுகிறது? எந்த மட்டும் என் வாழ்க்கையிலே உயர்த்தப்படுகிறது? எந்த மட்டும் என் வாழ்க்கையிலே அவருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுகிறது? இந்த தாவீது வந்து தன் தகப்பனுடைய காரியத்தை சொல்லவில்லை. இந்த பெலிஸ்தியன்ட வந்து சிங்கத்தை அடிச்சேன், கரடி அடிச்சேன், கடிச்சேன், பிடிச்சேன், ஒன்றும் சொல்லல. நாமத்தை சொல்லிட்டே இருக்கிறான். சொல்ல 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 ஒரு வேகம் வருது பாருங்க. அந்த வேகம் உன்னை ஜெயத்தை சுதந்திரிக்க வைப்பதற்கான, வெற்றியை சுதந்திரிக்க வைப்பதற்கான. பிரியமானவர்களே, அவருடைய நாமத்தை எந்த அளவுக்கு சொல்லுகிறோம், எந்த அளவுக்கு உயர்த்துகிறோம்? ஹாலலூயா. சாத்துருவின் பெரிய தந்திரத்தில் ஒன்று என்ன தெரியுமா? அந்த நாமத்தை மட்டும் சொல்லக்கூடாது. அப்போ சில 4வது அதிகாரம். Glory be to Jesus. Sorry, 5வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசியுங்கள். சொல்லவே கூடாது. ஆனாலும் இவங்க சொல்றாங்க. 5:28 வாசிங்க. நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ண கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லை. கட்டளையிடவில்லை. அப்படி இருந்தோம் ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்கும்போது பேதுரு என்ன சொல்றார்? 29வது வசனம். அதற்கு பேதுரு, மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே. தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியம். எல்லாரும் சொல்லுங்க, இது அவசியம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவசியம். என்ன அவசியம்? அந்த நாமத்தை சொல்லுங்க. நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்க. வேற எதை, இந்த பூமியில எதை குறித்து மேன்மை பாராட்டினாலும் அது மாம்ச புயம், அது முறிந்து விழும். 430 வருஷம் முறியாத பார்வனுடைய ரதம், பார்வனுடைய ரதம் ஒரு நாளில் முறிந்தது. வருட பழக்கங்கள் இருக்கலாம். இது எத்தனை வருஷம் இருக்கு தெரியுமா? இவங்க எத்தனை வருஷம் இருக்கிறாங்க தெரியுமா? அந்த புயத்துக்கு முன்னாக எந்த புயமும் நிற்காது. என இந்த நாளில, இந்த நாளிலே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமே ஆமே. நல்ல கவனமா கேளுங்க. எந்த அளவுக்கு உங்க பிள்ளைங்கிட்ட வாழ்க்கையில ஜெயத்தை பார்க்க முடியாம இருக்கிற பிள்ளைங்க கிட்ட போய் சொல்லுங்க, அவருடைய நாமத்தை மேன்மை பாராட்டு. பாடு, இயேசுவின் நாமத்தை பாடு.
இயேசுவின் நாமத்தை சொல்லு, இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்து. உன் வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர் நாமத்தை சொல்லி உயர்த்து. உனக்குள்ள ஒரு வேகத்தை கத்தர் கொடுப்பார், வேகத்தை கொடுப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெயத்தை சுதந்திரிப்பதற்கான ஒரு வேகம், ஒரு வேகம். ஒவ்வொருவருக்குள்ளும் உன் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஏங்க ஒரு வேகம் வந்துட்டுன்னு வைங்களேன், வேகம் வந்துட்டுனா ஹல்லேலூயா, அவ்வளவுதான். சில பிள்ளைங்களை இந்த குளிக்கிறதுக்கு சில இடத்துக்கு போகும்போது தண்ணியை பார்த்தது என்ன வரும், ஒரு வேகம் வரும். கண்ணு மூடி திறக்கக்குள்ள தண்ணியில குதிச்சிருவாங்க. ஆமே, இந்த வேகம் வராம, வேகம் வரலன்னா யோசிக்க ஆரம்பிச்சிடும், வேணுமா இது, வேண்டாமா. ஹல்லேலூயா, எல்லாத்துக்கும் ஒரு வேகம் வரணும். இல்லைன்னா எத்தனை நாள் பாத்ரூம் கிட்ட போய் குளிக்கணுமா, வேண்டாமா. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்ன தெரியுமா, அந்த ஒரு வேகம் இல்லை. ஒரு தீர்மானம் எடுத்துட்டு ஏன் நிறைவேற்ற முடியல, அந்த ஒரு வேகம் இல்லை. தாவீது சொல்ற ஒன்றை நான் கேட்டேன், ஏன் இந்த வேகம் வருது, ஆதே நாடுவேன். இந்த வேகம் எங்க இருந்து வரும், அவர் தரணும். அவர் தரணும்னா என் வாழ்க்கையில் அவர் பாடப்படணும், என் வாழ்க்கையில் அவர் உயர்த்தப்படணும், என் வாழ்க்கையில் அவர் பேசப்படணும். ஹல்லேலூயா. பர்சனலா நல்ல அவரை பாடுங்க. இயேசுவே அந்த நாமத்தை சொல்லி சொல்லி வேதம் ஃபுல் அவருடைய நாமம் தான் நிரம்பி இருக்கிறது. பி மேஜர், அவருடைய நாமமே நிரம்பி இருக்கிறது. அந்த நாமத்தை சொல்லுங்க, இயேசுவின் நாமமே மேலான வல்லமையின் நாமமே மகிமையின் வாசல்களை திறந்திடும். இயேசுவின் நாமமே வழிகளை திருத்திடும். எத்தனை பேருக்கு ஜெயிக்கணும் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் வந்து நிற்கிற பெலிஸ்தியனை வீழ்த்தி ஜெயிக்கணும், தன் தேவர்களின் பெயரை சொல்லி சபிக்கிற பெலிஸ்தீனி என் வீட்டு எல்லைக்குள்ள இருக்கக்கூடாது, என் குடும்ப எல்லைக்குள்ள இருக்கக்கூடாது, என் பிள்ளைகளின் எல்லைக்குள்ள இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் ஜெயிப்பதற்கான ஒரு வேகம், ஒரு வேகம், ஒரு வேகம். நல்ல கவனமா கேளுங்க, நல்ல கவனமா கேளுங்க. சவுலானாலும் சரி, இஸ்ரவேல் சேனையானாலும் சரி, யாரானாலும் சரி, நானானாலும் சரி, என் வாழ்க்கையில அவருடைய நாமத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டவில்லை என்றால் நான் பெலிஸ்தீன் வரும்போது பின்வாங்கி தான் போவேன், பின்வாங்கி தான் போவேன். அதே நேரத்தில் எத்தனை பெலிஸ்தியர் வந்தாலும் நான் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறவனாக இருப்பேன் என்றால் என் கண்ணுக்கு முன்னாடி அந்த பெலிஸ்தியன் முறிந்து விழுவதை பார்ப்பேன். என் வாழ்க்கையில் இயேசு எந்த அளவுக்கு பாடப்படுகிறார், அன்பு சகோதரி, அன்பு சகோதரா, உங்கள் வாழ்க்கையில இயேசு எந்த அளவுக்கு பாடப்படுகிறார், ஏன் பாடப்படுகிறார் சொல்றேன்னா, அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். என் தேவனை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன் என்ற என் வாழ்க்கையில ஒன்று, அது சண்டே மட்டும் இல்ல, அது சாட்டர்டே ஈவினிங் மட்டுமல்ல, 24/7 நடந்து கொண்டிருக்கும். அதுதான் வாஷேப், வாஷேப். என் வாழ்க்கையில் இயேசு எந்த மட்டும் பாடப்படுகிறார். ஆமே, நான் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன், எதை குறித்து, நாம் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம், கட்சிகளை குறித்தா, அரசியல் தலைவர்களை குறித்தா, அல்லது யாரை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். ஹல்லேலூயா, என் வாழ்க்கையில் இயேசு எந்த மட்டும் பாடப்படுகிறார், இந்த கேள்விதான் எனக்குள்ளே ஆழமாய் ஆவியானவர் வைத்தார். ஏன் உனக்குள்ள அந்த வேகம் வரல, ஏன் உனக்குள்ள அந்த வேகம் வர மாட்டேங்குது? நம்ம பணிகிறோமே, பெலிஸ்தியன் வந்து நிற்கும் போது பணிகிறோமே, சரண்டர் ஆயிடுறோமே. ரீசன் என்ன, இத்தனை கூட்டத்தின் நடுவில் ஒரே ஒருவன் தேவனை குறித்து மேன்மை பாராட்டுகிறான். தேவனை குறித்து மேன்மை பாராட்டுகிறவனுக்கு ஜெயத்தை காண 40 நாட்கள் தேவை இல்லை. ஒரே யுத்தம் தான், அது கர்த்தர் செய்கிற யுத்தம். ஆமென், ஆமென். நான் இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை அதிகம் ஆவியில கனெக்ட் பண்ற சில வார்த்தை வேர்ட் ஸ்பிரிட்ல அப்படி கனெக்ட் பண்ணுவார் பாருங்க, அதுதான் ரேமா. அதுக்கு மேல செய்தி, மீதி செய்தி கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம்
இன்னைக்குள்ள ரேமா கிடைச்சாச்சு, அவ்வளவுதான். ஆமே, எனக்குள்ள வேகம் வராம, வேகம் வராம கூடாரத்துக்குள்ள இருந்து சவுல் யோசிச்சிட்டே இருக்கிறான், யோசிச்சிட்டே இருக்கிறான். அவன் யாரு, இவன் எப்படிப்பட்டவன், யோசியே எப்படி சவுல உனக்கு வேகம் வரும், நீ 24 மணிக்கு வரும் பெலிஸ்தீனை நினைச்சிட்டு இருக்கிற. ஆனா உன் பார்வையிலேயே தெரியுது இந்த தாவீது, இவனுக்கும் யுத்தத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, இவனுக்கும் சவுலின் வஸ்திரத்துக்கும் பழக்கம் கிடையாது. உண்மைதான், உண்மைதான், எனக்கும் யுத்தத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, ஆனா எனக்கு அவருக்கும் சம்பந்தம் உண்டு. எனக்கும் சவுலின் வஸ்திரத்துக்கும் பழக்கம் கிடையாது, ஆனா எனக்கும் அவருக்கும் பழக்கம் உண்டு. ஆமே, மேன்மை பாராட்டணும், மேன்மை பாராட்டணும். ஹல்லேலூயா. ஆமே, ஒரே ஒரு வார்த்தையை டச் பண்ணிட்டு நான் ஜெபம் பண்றேன். இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பதாக வந்து நிற்கும் போது, முன்னாக சமுத்திரம், பின்னாக பார்வோனுடைய சேனை. அப்பொழுது ஜனங்கள்லாம் முறையிடுறாங்க, ஏன்னா அவங்க பார்வை ஃப்ரெண்ட்ல பார்த்தா ஃப்ரெண்டும் பேக் அப்படி பார்க்குறான் அவங்க. அதுவும் பார்வோன் எப்படி வந்து நிற்கிறான்னா, ஃபுல் டீமோட வந்து நிற்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் யாரால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க தெரியுமா, ஆளோட்டிகளால். அவங்க கண்காணியா பார்வோன் யாரை வச்சானோ அவங்களால, அவங்களாலே இவ்வளோ கஷ்டம்னா அப்ப இவங்களால. அப்பொழுது முறையிடும் போது மோசே ஜனங்களை அமர்த்துக்கிறான், நீங்க ஏன் இப்படி முறையிடுறீங்க, நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் சொல்லும் போது கர்த்தர் மோசையை கூப்பிடார், மோசே நீ ஏன் என்கிட்ட முறையிட்டு இருக்குற. ஆண்டவர் நான் விசுவாசம் தான் பேசுறேன், விசுவாசம் பேசுறேன் மோசே, ஆனா உள்ள முறையிட்டு தானே இருக்கு. மோசே உண்மையில் அங்கு முறையிட்டது திரள் ஜனங்கள், 600,000 புருஷர்கள், அது அவரை ஹர்ட் பண்ணல. ஆனா மோசேயின் உள்ளம் கொஞ்சம் முறையிட ஆரம்பிச்சதும் ஆண்டவருக்கு வலிக்க ஆரம்பிச்சிட்டு, நீ ஏன் மோசே முறையிடுற, மோசே அவங்களுக்கு தெரியாத, அவங்க அனுபவித்திராத ஒரு ஜெயத்தை நீ அனுபவித்த. இதே போல ஒரு தண்ணீர், ஒரு புறம் தண்ணீர், இன்னொரு புறம் பார்வோனுடைய குமாரத்தி, அவளுடைய தோழிகள். இன்னைக்கு எப்படி பார்வோன் சேனை சிவந்த சமுத்திரத்தின் நடுவிலே நீங்க நிற்கிறீங்களோ, இதே போல ஒரு அனுபவத்தில் தானே மோசே, 80 வருடங்களுக்கு முன்பதாக நீ இருந்த அங்கிருந்து ஒன்று தண்ணியில் உன் வாழ்க்கை முடிஞ்சிருக்கும், இல்லைன்னா பார்வன் கையால் உன் வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். ரெண்டு முடி, ரெண்டு கத்தி மூனையின் நடுவில் தானே மோசே நீ இருந்த, அதிலிருந்து உன்னை இந்த 80 வயது வரை நான் காத்து கொண்டு வரவில்லையா, மீட்டு கொண்டு வரவில்லையா. இந்த கத்தி முனைகளை குறித்து அவர்களுக்கு அனுபவம் இல்லை, ஆனா மோசே உனக்கு தெரியணுமே மோசே. ஏன் மற்ற இஸ்ரவேலர்கள் பயந்து நிற்கும் போது தாவீது மட்டும் வந்து நிற்க காரணம் என்ன, அவங்க யாரும் சிங்கத்து கூட இதுவரை ஃபைட் பண்ணல, கரடி பிரச்சனை அவங்களுக்கு கிடையாது. பல பிரச்சனைகளை கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்றால், நாளைக்கு ஒரு கூட்டம் பின்வாங்குகிற இடத்துல நீங்க முன்னாடி நிக்கணும், நீங்க போய் நிக்கணும். ஒரு கூட்ட ஜனங்கள் பின்வாங்குகிற இடம் வரும், அந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன், அவன் பார்ப்பதற்கு பெரிய, அவன் ஒரு யுத்த வீரனை கன்சிடர் பண்ணவே முடியாது. தாவீது வரும்போது சவுல் சுட்டி பார்த்தானா, எப்படிங்க இருக்கும். ஆமே, இப்ப நான் ஊழியத்துக்கு போறேன், போகும்போது என்கிட்ட வந்து என்ன ரிசீவ் பண்ண வந்தவங்க வந்து என்ன பக்கத்தில் வச்சுட்டு என்ன இன்னும் பாஸ்டரை காண்டலேன்னு தேடிட்டு இருந்தா எனக்கு எப்படி இருக்கும். ஆமே, ஆரம்பத்துல எல்லாம் அப்படி நடந்திருக்கு. ஒரு மீட்டிங்கு பஸ்ல போய் இறங்கி, அப்ப நம்மள தெரியாது வெளியே இறங்கி நிற்கும் போது, அப்படி நீங்க தான் அந்த பிரதர் அனுப்பி விட்டது. ஆமா பாஸ்டர் எங்க, உடனே அப்படி நான் தான் பாஸ்டர், அப்படி இல்லை நான் தான், ஓ நீங்க தானா, சரி வாங்க வாங்க, எப்படிங்க இருக்கும். நம்ம என்ன நினைச்சிருப்போம், நம்ம கெஸ்டா போறோம், நம்மளை அப்படியே தூக்கி கொண்டு போய் நம்ம அப்படி நினைப்போம். ஆனா போடுறதெல்லாம் யோசேப்பு குழியில போட்ட மாதிரி தான். தாவீது யுத்தத்துக்கு போறார், யார் சார்பா, இங்க தாவீது ஜெயிச்சா மொத்த டீம் ஜெயிச்சது. நேரம் போகும்போது சவுல் கோலியாத்து வந்து
எட்டி பாக்குறான். அதாவது பெரிய டாரஸ் லாரிக்கு முன்னாடி ஒரு மாருதி 800 நின்று ஹார்ன் அடிச்சு அப்படி இருக்கும். அங்க இருக்கிறவங்க எங்க, ஹலோ சார் அப்படிதான் தாவீது நிற்கிறான். தாவீது அதை பார்க்கல, தன் தோற்றத்தை தாவீது பார்க்கல. தன்கிட்ட என்ன இருக்கும், ஒரு அடப்பை அதில் 5 கல், ஒன்றும் பார்க்கல. எனக்கு ஒன்று தெரியும், நான் காட்டில் இருக்கும்போது அவரை தான் பாடுனேன், யுத்தத்தில் இருந்தாலும் அவரை தான் பாடுவேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு நமக்கு என்ன தேவை தெரியுமா? ஜெயிப்பதற்கான வேகம். எல்லாரும் சொல்லுங்க, தீவிரம். சொல்லுங்க, தீவிரம். சில சூழ்நிலையை கடப்பதற்கு எனக்கு ஒரு வேகம் வேணும், சில காரியங்களை மேற்கொள்வதற்கு எனக்கு ஒரு வேகம் வேணும். ஆமே, நம்ம முடங்கிடக்கூடாது. எலியாவை மாதிரி முடங்குனா ஏசபேல் கால் கீழே தான். ஒரு வேகத்தை கொடுத்தார்ல, ஏசபேலுக்கு எட்டாத தூரத்தை எலியா என்ன பண்ணிட்டார், கடந்துட்டாரு. அந்த வேகம் மட்டும் எலியாவுக்கு கர்த்த தூதன் அனுப்பி தட்டி கொடுக்கலன்னா அடுத்த நாள் ஏசபேல் சொன்னது நடந்திருக்கும். ஏசபேல் சொன்னது நடந்திருக்கும். எனக்குள்ள ஒரு வேகம் தேவை. அந்த வேகம் எங்க இருந்து வருது தெரியுமா? அவருடைய நாமம், அவருடைய நாமம். ஹல்லேலூயா.